ஏய் போதும் படிச்சு தூக்கி போற அந்த புக்கை. ஏய் விடுறா, இன்னும் நாலு சாப்டர் தான்டா இருக்கு. டேய் என்னடா இந்த கதையில கார் ஆக்சிடென்ட் ஆகும் போட்டுருக்கு. ஏய் நீ சொன்னா கேட்க மாட்டேன். இது நீங்க எதிர்பார்க்குற சீன் இல்லை. இந்த சீனே வேற. அவ சின்ன வயசுலேருந்தே என் ஃப்ரெண்டு. அவ வேண்டான்னு தூக்கி போட்ட எதுவாக இருந்தாலும் சரி, அதை நான் யூஸ் பண்ணுறேன்னு தெரிஞ்சா மறுபடியும் யூஸ் பண்ணுவான். அவளை பொறுத்த வரைக்கும் பால் பெண்ணாக இருந்தாலும் சரி, பாய் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, எனக்கு எது பிடிக்குமோ அதான் அவளுக்கும் பிடிக்கும். I love you. Sorry, I'm not interested. Sharon, I think I love you. சொல்லடி, தூங்கிட்டு இருக்க அப்புறம் கூப்பிடுற. ஓ தூங்கு தூங்கு தூங்கு. ஓகே ஓகே.
ஹலோ, எங்கடா இருக்க? நான் கார் ஓட்டிட்டு இருக்கேன். நீ கொஞ்ச நாள் கழிச்சு கால் பண்ண. நீ ஓட்டுற அதே கார்ல தான் நானும் இப்ப சந்தோஷமாடி உனக்கு? நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருங்க, நான் போறேன். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நான் சாக தான் போறேன். ஆனா என் சாவுக்கு நீங்க ரெண்டு பேர் தான் காரணம்னு எழுதி வச்சுட்டு தான் சாவேன். ஏய், அவப்பாடுக்கு ஏதோ சொல்லிட்டு போறேன், நீ போய் உட்கார்ந்து இருக்க, வாடி போலாம். நான்சென்ஸ், ஐ கான்ட் கம் லைக் திஸ். இதோட நான் இப்படி வெளியே வரது? நிப்போ, போடி இங்கே கட. I love short stories. அடச்ச, பாப்பலாம். எங்க? ஜெயிலுக்கு. ஏன்? அவ எழுதி வச்சு சத்திட்டான்னு வெச்சுக்கோ. ஜெயிலுக்கு போற மாதிரி எங்க போவே? ஹேய், அவள பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ சாகறதுக்கு முன்னாடி 100 பேரையாவது சாவடிப்பா. டோன்ட் கெட் டென்ஷன், பி கூல். ஓ, ஏய், இப்போ நீ வரியா இல்லையா? ஹோ, ஹவ் மச்? 100 ரூபாய் கொடுமா. ஏய், கையை பாக்கெட்ல இருந்து. ஏய், நேரம் தெரியாதா? சரி, போறேன். டேய், லேட் பண்ணாம சீக்கிரம் வா. மேடம், 2 ரூபாய் காசு கொடுங்க. என்னது, காசா? ஆமா மேடம். இது வேற. ஏய், போன் எங்க எடுத்துட்டு போற? இந்த செல்போன் வச்சுக்கங்க. என்னது, 2 ரூபாய்க்கு போனா? இந்தயா, ஆ போனை கொடுத்தா நீ வாங்கிப்பியா? நல்ல ஆள பாரு. ஹலோ,
சொல்றா. டே மச்சி, சொதப்பலாயிடுச்சுரா, அணுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுடா. என்னது, அவ வந்து சூசைட் அதுதுன்னு பயமுடுத்து போயிட்டாடா. டேய், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அவ எங்கடா போயிருப்பா? எங்க போயிருப்பா? போனா பாண்டிச்சேரி தான் போயிருப்பா. பாண்டிச்சேரியா? டேய் மச்சி, பாண்டிச்சேரிய தவிர வேற எங்கேயோ போறதுக்கு சான்சஸ் இல்ல. ஏன்னா அவங்க அங்கிள் அங்கதான்டா இருக்கான். பாண்டிச்சேரியில எங்க? டேய், ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல தான். சரி ஓகேடா, நான் உடனே பாண்டிச்சேரிக்கு போறேன். நீ அவளோட அங்கிளுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறியா? ஓகே மச்சி, புரிஞ்சுதா? ஓகே ஓகே. டேய், நீ பண்ண பாவத்துக்கு மொத்தம் வாங்குவீங்க. சீக்கிரம் போ. சொன்னதை மட்டும் செய்யடா. வெயி ஃபோனை. எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, குவாலிட்டி எதிர்பார்ப்பா. ஒருவேளை எவ்வளவு சாலரி போட்டிருக்கான்னு சொன்னீங்க? வாட், மந்த்லி 5 லட்சம்? மாம் வேணானே எப்படி சொல்றது? எது வந்தாலும் சீக்கிரம் முடிவு பண்ணி சொல்ல. முதல்ல அவனோட போட்டோ எனக்கு மெயில் பண்ணுங்க, நான் பார்த்துட்டு அப்புறமா சொல்றேன். நீங்க ஹலோ அப்பா, எப்போ பாரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு டார்ச்சர் பண்ணுவீங்கல்ல? நான் பண்ணிக்கணும் முடிவு பண்ணிட்டேன்ப்பா. அதான்ப்பா, யார் அந்த யூனியன் மினிஸ்டர் பொண்ணு? அதை கூட ஓகே பண்ணிங்களே, நான் கூட வேணாம் சொன்னேன்ல, அந்த பொண்ணை ஃபைனல் பண்ணிடுங்கப்பா. ஓகேப்பா, நாளைக்கே முடிச்சுடுங்க. ஓகே பாய். ஸோ தட்ஸ் ஆல். ஐ டோன்ட் நோ. நீதான் சொல்ற.
ஏய் நில்லு நில்லு ஏய் சே என்ன வச்சு கிட்ட பாருடா இவ இப்போ இங்க யார்டா தெரியலையே இவ பொய்கள் உள்ள சீடி இவ நெஞ்ச தச்சா மூடி இவ ஒண்ணா நம்பர் கேடி நான் என்ன சொல்லிருக்கேன் உன் கூட வரும்போது பர்ஸ் எடுத்துட்டு வர மாட்டேன்னு சொல்லிருக்கல்ல.
பஸ் வந்துச்சு, வாங்க போலாம். என்னடி சிரிக்கிற? இல்லடா, இந்த புக் பயங்கர பீலாவா இருக்கு. நிறைய பணத்தோட ஏதோ ஒரு பொம்பளை 100 பவுன் நகை போட்டுக்கிட்டு ஹீரோ போர் எடுத்துக்கலாம் வருவாளாம். Nobody will believe this. அது கூட பரவாயில்ல, ஹீரோ ஒரு பப்ளிக் டாய்லெட் குள்ள போவாரா, அங்க ஏதோ கிறுக்கு இருக்குமா, அதுக்கு இவரு பதில் எழுதுவாராம். அப்புறம் போய் பார்த்தா அதுக்கும் ஒரு பதில் எழுதிருக்குமா. ஹோல் ரபிஷ். ஹலோ சார், உன் பர்சிங்க கிடக்குது பாரு. ஹலோ, ராங் நம்பர். என்னங்க, 6 மாசமா போன்ல தான் பேசிட்டு இருப்பீங்களா?
அது இல்லைங்க, உங்கள் வாய்ஸ் கேட்கறது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. அதான் உங்களை நேரில் பார்க்கணும் போல இருக்கு. இப்போ வா. சாரிங்க, இப்போ நான் ஈசிஆர் ரோட்ல இருக்கேனே. அப்படியா? சரி சரி, இப்போ நானும் அங்கே வந்துடுறேன். ஏய், ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, நான் போய் மெக்கானிக் கூட்டி வந்துறேன். ஓகே. ஏய் ஏய் யூ ஸ்டூப்பிட். அண்ணே வண்டி எடுங்க, நேரா போங்க. ஹலோ. இன்னும் வரலையா நீங்க? ஆ, இதோ கிட்ட வந்துட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன். ஐயோ, இல்லைங்க, இன்னும் 5 மினிட்ஸ் அங்கே இருப்பேன். ஓகே 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 அண்ணே, கொஞ்சம் சீக்கிரம் போங்களேன். ஆ அண்ணே, நிப்பாடுங்க நிப்பாடுங்க, இங்கே தான். இந்த ஹலோ. நான் வந்து ப்ரௌன் ஜாக்கெட், ப்ளூ ஜீன்ஸ், அப்புறம் நான் ஸ்பெக்ஸ் போட்டிருப்பேங்க. பார்க்கறது கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருப்பேன். ஓகே இல்லை? ஹலோ, இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா? நான் எப்படி இருப்பேன்னு மட்டும் கேட்டீங்க, நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு சொல்லவே இல்லையே. வெயிட் பண்ணுங்க. ஓகேங்க. Thank you.
கேட்காத. எங்க இருக்க நீ? இந்த மாதிரிலாம் இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்டோரிஸ்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. குடு குடு புக்க. ஏய் விடு சொல்றல. ஏய் விடு. ஐ செட் கிவ் மீ புக். விடு. ஏய் ஏய் என்ன பண்ற? போடா. ஏய் இடியட். ஸ்டாப் தி கார் ஐ சே. இப்ப எனக்கு அந்த புக் வேணும். ஐ செட் ஸ்டாப் பை. இப்ப நீ வண்டி நிப்பாட்டு. ஐ வில் கெட் இன் ஃப்ரம் ஹியர். How dare you throw my book? I want that book now! Stop the car! I said stop the car! சாரி, புக்கு கிடைக்கல.
ஒரு நிமிஷம்மா. நீ வரல? அம்மா லைன்ல இருக்காங்க, நீ போன அப்புறம் வரேன். ஹாய் மாம், சொல்லுங்க. அனு இங்கே தான் வருவான்னு உங்களுக்கு யார் சொன்னது? சார், அவ எங்க போனாலும் இங்கே தான் வர சொல்லி அவ க்ளோஸ் ஃப்ரெண்ட் சொன்னா சார். ஓஹோ. சார், யார் சார் அந்த பொம்பளை? அதுவா? அது என் பக்கத்தை விட்டு பொண்ணு சார். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவ குழந்தை அங்கேருந்து தவறி விழுந்து இறந்து போச்சு. அதுலேருந்து அவ அங்கேயே தான் சார் நின்றுகிட்டு இருக்கா. ஒரு வருஷமா இங்கேயே? வா, நீங்க வாங்க. வாங்க சார், வாங்க உட்காருங்க, ரிலாக்ஸாக இருங்க. இது உங்கள் வீடு மாதிரி. அவள் வர்ற வரைக்கும் இங்கேயே இருந்து நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போங்க, ஓகேவா? நானும் கொஞ்சம் வெளியில் விசாரிச்சுட்டு வரேன். அப்புறம் அந்த ரூமை மட்டும் தயவு செஞ்சு திறக்க வேண்டாம் சார். ஒரு நிமிஷம். எஸ். ஏன் சார் அந்த ரூமை திறக்கக்கூடாது? அப்படி என்ன சார் இருக்கு அந்த ரூமில்? எனக்கு ஒன்றும் இல்லை, வாங்க போய் பார்க்கலாம். ரொம்ப நாளா வீடு பூட்டியே கிடந்தது சார். வாடகைக்கு விடலாமே நினைச்சு ஒரு பேச்சுலர் பையனுக்கு வாடகைக்கு விட்டேன். அவன் இவ்வளவு கந்தரகோளம் பண்ணி வச்சிருக்கான் சார். சார், அங்க ஏதாவது உருவம் தெரியுதா என்ன? சார், ஏன் சார் நீங்க வர? போங்க சார். சிச்சோ, இவ வேற எங்கேயா போனா? கையை விடு.
ஒரு மாதிரி இருக்கானே. என்னாச்சுடா உனக்கு? ஒண்ணுல விடு. ஹே ஏய் சிட். ஏய் ஆ உக்கார். ஆ சாமி, வேல் நாடார் வாங்கோ, உள்ள போய் உட்காருங்க. சீக்கிரமா சாப்பிட்டு உடனே கிளம்புங்க. என்ன நடக்கிறதோ என்ன விஷயமோ கண்டிக்காத. அப்புறம் முக்கியமா அந்த பக்கம் பார்க்காத. மண்டே மண்டே ஆட்டிட்டு பார்த்தே. ஏய் பார்க்காதன்னு சொன்ன மறுபடியும் பார்க்கற? உடனே இடத்த காலி பண்ணுங்க. இப்படி சொல்றான், நான் உங்களை பார்க்க போறேன். அச்சோ, அவன் தான் பார்க்க சொல்றான்ல, தலை கீழே போடு. Thank you.
பால் அங்கிள் பால் அங்கிள் பால் அங்கிள் பால் அங்கிள் அங்கிள் பால் எடுத்து கொடுங்க அங்கிள் அங்கிள் பால் நீ பண்றதெல்லாம் பார்க்க ரொம்ப புதுசா இருக்கு. என்ன பேய் பார்த்த மாதிரி பயப்படுற? என்னாச்சு உனக்கு? நீ கொஞ்சம் பேசாம வரியா? யார் அந்த குழந்தை? இந்த நேரத்துல தனியா போயிட்டு இருக்கு. இரு, நான் போய் பார்க்கறேன். ஏய், நீ எங்க போற? நில்லுமா. சூ, யாரு மணி? தனியா போயிட்டு இருக்க? உங்க அம்மா பேங்க. இவ தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருப்பா. சூ, அழாதமா. எங்க இருக்கு உன்னோட வீடு? இங்க இருந்து கொஞ்ச தூரம் தான் ஆண்டி. ஓகே ஓகே, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். வா வா, கம். என்னடி இது? தேவையப்போ இப்படி பார்த்துட்டு இந்த குழந்தைய என்னால தனியா விட்டுட்டுலாம் போக முடியாது. முதல்ல வடியெடு, வீட்டுல விட்டுட்டு போலாம். நடுத்துறி நடுத்து, என்னதான் நடக்குதுன்னு பாக்குறேன். ப்ளீஸ் அங்கிள், நடந்தே போலாம் வாங்க. என்ன சார் நீங்க கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம குழந்தை ரோட்ல விட்டு வந்திருக்கீங்க? நீங்க வேற சார், எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு செல்லம். அந்த செல்லத்தை காணாம பதறி போயிட்டேன். ரொம்ப நன்றி சார். என் செல்லத்தை என்கிட்டவே கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க, ரொம்ப நன்றிம்மா. இந்த உதவிய மறக்கவே மாட்டேன் சார். அப்புறம் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், கிளம்புறீங்களா? கிளம்பு கிளம்பு. பாப்பா அங்கிளுக்கு டாடா சொல்லு. டாடா அங்கிள். ஆன்ட்டிக்கு சொல்லுமா?
சார் ஒன்றும் இல்லை, கார் ஸ்டார்ட் ஆகலை, மிட் நைட் வேறு ஆயிடுச்சு. இஃப் யூ டோன்ட் மைண்ட் இன்னைக்கு நைட் மட்டும் நாங்கள் தங்கிக்கலாமா ப்ளீஸ் சார்? எங்களுக்கு ஒன்றும் இல்லை, குழந்தைக்கு ஓகேனா எங்களுக்கு ஓகே தான். என்னடா கண்ணே, எனக்கு இந்த அங்கிள் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த அங்கிள் இங்கே இருக்கட்டும் டாடி. அப்புறம் என்னங்க, நீங்க தாராளமா தங்கலாம். பாத்ரூம் க்ளீன் பண்ணணும். என்னது பாத்ரூம் க்ளீன் பண்ணணும்? டேய் என்னடா ஒரு மணிக்கு வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ண சொல்ற? பாத்ரூம் க்ளீன் பண்ணணும். போடா மூஞ்சி ஆலயம் பாரு. டேய் என்னடா பிரச்சனை உனக்கு? பாத்ரூம் க்ளீன் பண்ணணும். போறியல நீ சாகுறாக்கி. பாத்ரூம் க்ளீன் பண்ணணும். இனிமே ஒரு நிமிஷம் கூட என்னால இங்க இருக்க முடியாதுங்க. ஏய் மெதுவா பேசு, அந்த குழந்தை கேட்ற போது. குழந்தையா அது? அவளை பார்த்தாலே பயமா இருக்கு. சார் என்ன சார் வேணும்? யார் சார் அவன்? ராத்திரி ஒரு மணிக்கு வந்து பாத்ரூம் கிளீன் பண்ண சொல்லி கதவு தட்டிட்டு இருக்கா. நிம்மதியா தூங்க கூட விட மாட்டேங்கிறான் சார். அப்ப நீ அவனை பார்த்தியா? பார்த்தனாவா? மூணு தடவை கதவு தட்டி டார்ச்சர் பண்ணிட்டான் சார் அவன். சே யார் சார் அவன்? அவன் வேற யார் இல்லை சார், என் வீட்டில் வேலை செஞ்சவன், ரொம்ப சின்சியரான பையன். ஓ, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டான். அப்பப்போ அவன் இங்கே வருவான்னு சொல்லுவாங்க, ஆனால் இதுவரைக்கும் அவனை நாங்கள் யாரும் பார்த்ததில்லை. சரி சரி போங்க, நீங்கள் போய் தூங்குங்க. Oh.
வாட் இஸ் திஸ்? என்ன உடம்புல ஒரே அரிசியா இருக்கு? சரி பாப்பா, ஏன் அழுகிறா? ஏன் அழுகிற? ஏமா என்னாச்சு? எங்க அப்பா அம்மா சண்டை போட்டு கோச்சிட்டு போயிட்டாங்க. அச்சோ அழாதம்மா, சொல்றல்ல அழாத. ஏய் சரி, அதை விடு, முதல்ல போலவா. வாட், ஷட் அப், வாட் தி ஹெல் யூ டாக்கிங். இந்த பொண்ணு பாவம் இங்க தனியா அழுதுட்டு இருக்கு. அவங்க அப்பா அம்மா வர வரைக்கும் இங்க வெயிட் பண்ணலாம், அப்புறம் போலாம். இப்ப என்ன பண்ண சொல்ற? If you want, you go. I won't come. சே, சோ பொடி. அழாதம்மா, அழாத. ஏய், உனக்கு இது சவுண்ட் கேட்கல? எனக்கு ஒன்றும் கேட்கலையே. எங்க யாரையும் காணோம்? இங்க பாருங்க,
உங்க குழந்தை நீங்க காலையில போயிட்டீங்கன்னு சொல்லிச்சு. நீங்க எங்க? அவன் எங்க குழந்தையே இல்லை. நாங்களும் உங்களை மாதிரிதான் இங்க வந்து மாட்டிக்கிறோம். ஜெயசீலனோட திகில் கதை புக்கு வாங்கி நீங்களும் படிச்சீங்களா? மத்த கதை புஸ்தகத்தை படிச்சா வெறும் கதை தான் இருக்கும். ஆனா இந்த புஸ்தகத்தை படிச்சா கதைக்குள்ள நாமளே இருப்போம்னு படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். இதுல 10வது கதை இல்லாததுனால என் வீட்டுக்காரர் அந்த குழந்தை என்ன பண்ணுச்சுன்னு தெரியல. இங்கிருந்து போயிடு. அந்த குழந்தை வர சத்தம் கேக்குது. இங்கிருந்து போயிடு. வித்து போச்சுமா? என்னடி வெறுப்பேத்ரியா? எனக்கு துரோகம் பண்ணது இல்லாம இப்ப பைத்தியம் புடிச்சு ரோடு ரோட அலைய வைக்க பாக்குறியா? ஏய் நம்படி, இந்த புக்ல இருக்கிற 10 ஸ்டோரியும் சரணுக்கு நடந்திருக்கு. ஏய் எங்கடி அவன்? ஒன்னு அனுப்பிச்சுட்டு எங்கடி ஒழிஞ்சிட்டு இருக்கான்? இந்த புக்ல 10வது கதை இல்லடி. இந்த புக்ல இருக்கிற மத்த ஸ்டோரிஸ வச்சுதான் நாம சரணை கண்டுபிடிக்க முடியும். ஏய் சரண் என்ன முட்டையா ஒளிச்சு வச்சு விளையாடுறதுக்கு? வேற ஏதாவது புது படம் காட்டு. இந்த படம் எல்லாம் எங்கிட்ட ஓடாது. போதும் போதும், நீயே கண்டுபிடி, நீயே கல்யாணம் பண்ணிக்கோ.
நில்லு. நீ சரண லவ் பண்றியா? உன்னை விட ஜாஸ்தியா. அப்ப சரி, நீ என் கூட வா. ஷரண் கிடைச்சானா அவனை நீயே மேரேஜ் பண்ணிக்கோ. நான் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டேன். நான் ஒதுங்கிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணணும்? ஏய், இதுல ஏதாவது உள்குத்து இருந்தது உங்க ரெண்டு பேரையும் உயிரோட வச்சு கொளுத்திருவேன். ஏய், வாய மூடு. என்னமா இது? ஜென்ஸ் டாய்லெட். நான் இங்க வந்து நிக்கிறேன். மாமா பக்கத்துல இருக்கே, பாட பாத்துட்டு வரது இல்ல. என்னதான் படிச்சிருந்தீங்களோ நீங்க. நீ அந்த பக்கம் போ, நான் இந்த பக்கமா போய் பாக்குறேன். ஏய், எனக்கு பயமா இருக்குடி. நீ என் கூட இரு ப்ளீஸ். பெட்ரூம் போகும்போது மட்டும் தனியா போக தெரியுதுல்ல, இப்ப போடி தனியா. Thank you.
Hey, what happened? அந்த லேடி, அந்த லேடி அங்கதான். அங்க சரி வா, போய் பாக்கலாம். இங்க எவ்வளவு நாளா நீங்க கடை வச்சிருக்கீங்க? நான் குழந்தையில இருந்து கடை வச்சிருக்கேன். என்னது கேக்குறா? அது இல்லையா, மஞ்ச சேல நிறைய நக போட்டுட்டு ஒரு பொம்பளை இந்த ரோட்ல பாத்திருக்கியா? ஆமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு பொம்பளை இங்க தான் ஆக்சிடென்ட் செத்துச்சு. அது என்னப்பா? எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? யாரோ கார் ஓட்ட தெரியாத ஒரு பொண்ணு வந்து இடிச்சிட்டாமா. இப்போ அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு தெரியுமா? அந்த பொண்ணு கூட ஏதோ அரிசி குடோல வச்சு ரேப் பண்ணதா பேப்பர்ல படிச்சேன். அந்த அரிசி குடோன் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஏமா, எனக்கு என்ன வேற வேலை இல்லன்னு நினைச்சியா? போமா, போய் அந்த பொண்ணு கேளு. போ மாடி. மேல என்னால ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. இந்த ஸ்டோரியை விடு, அடுத்தது என்னன்னு பாரு. ரெஸ்டாரண்ட் இல்லையா? வா, நம்ம உள்ள போய் பார்க்கலாம். ஏய், அப்படி என்னடி இருக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்ல? இங்க என்னதான் நடந்திருக்கும்? என்னடி பண்றது?
ரெஸ்டாரண்ட்ல புரியல. இந்த டாய்லெட் ரெஸ்டாரண்ட் எல்லாத்தையும் நான் அந்த புக்ல பாத்திருக்கேன். ஆனா இந்த அரிசி குடோன் அந்த புக்ல இல்ல. இந்த டாய்லெட்டுக்கும் அரிசி குடோனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. என் போன கூட சரிங்க, பக்கத்துல எங்கேயாவது அரிசி குடோன் இருக்கா? இங்கயா சாமியோட அரிசி குடோனா? அதை இடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதை கூட இடிச்சுட்டு இப்போ கார்பரேஷன் டாய்லெட்டா மாத்தியாச்சே. எங்க அந்த கோவிலுக்கு பக்கத்துலயா? அவரை கூட மர்டர் பண்ணிட்டாங்களாமா? இப்ப என்னாச்சு? அதெல்லாம் எனக்கு தெரியாமா. பக்கத்துல போய் விசாரிச்சு பாரு. ஓ போமா, பக்கத்துல போய் கேட்டு பாரு. இப்ப என்னடி பண்றது? சரி அங்க போய் பாக்கலாமா. வா போலாம். எனக்கு பயமா இருக்குடி. இப்ப யாரும் வரமாட்டாங்க. வா. ஹலோ, ஆம்பளைங்க பாத்ரூம் குள்ள உங்களுக்கு என்ன வேலை? கிளம்புங்க. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் கிளம்புங்க. வெயிட் வெயிட் வெயிட். போறீங்களா இல்லையா? சரண் வேண்டாமா? வேணும். ஆனா அதுக்கு முன்னாடி நான் செத்துருவேன் போல இருக்கு. ஹே, நீ வித்யாக்கு போன் பண்ண. அந்த குடன் ஓனர் பேர் என்னன்னு கேட்டு சொல்லு. ஹலோ, அவ உங்ககிட்ட ஒரு அட்ரஸ் சொன்னால? ஆமா. அந்த ஓனர் பேர் என்ன? ஓனர் பேர் சாமிவேல் நாடார். ஓகே. ஏதோ சாமி வேல் நாடாரா? சாமி வேல் நாடாரா? சரி வா. யாரடி பார்க்க போறோம்? சாமி வேல் நாடா. ஏய், அந்த செத்துதான் ஒரு வருஷம் ஆச்சுன்னு சொன்னாங்களேடி. பேசாம என் கூட வா. டோன்ட் லுக் தட், லுக் டவுன். ஏண்டி எதுக்கு நீங்க கூட்டிட்டு வந்த? பேசாம இருடி. என்னது பேசாம இரு? சாமி வேலாடா, என்ன வேணும் உங்களுக்கு?
அந்தரும்குள்ள போலவா? நீங்க இங்க இங்க வாங்க, உள்ள வாங்க வாங்க. காஃபி சாப்பிடுமா? காஃபி என்ன காரணம் எனக்கும் தெரிய மாட்டேங்குது.
சவாரி போன ஒத்தி போடுப்பா இந்த பக்கம் மாமா. கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு, வெயிட் பண்ணுங்க. உக்காருங்க, உக்காரு. வாப்பா, ஸ்கூலுக்கு போலியாப்பா? ஸ்கூல் இல்ல. அம்மா எங்க? உள்ள இருக்காங்க. சரி, காஃபி தண்ணி ஏதாவது சாப்பிட்டீங்களா? உட்காருங்க. இத அம்மாட்ட கொடுத்துட்டு அம்மா வர சொல்லு, போ. அம்மா, பாப்பா கூப்பிடுறாரு. அவங்கள உள்ள வர சொல்லு. சரிங்க. கொஞ்சம் இருமா, நீ வாப்பா. பாய், எப்படி பார்க்க? நல்லா இருக்கும் பாய். ரொம்ப தேங்க்ஸ் பாய். வரம் பாய். வர மேடம். இந்த புக்கில் இருக்கிறதும் நீ சொல்கிறதும் எதுவுமே நம்புற மாதிரி இல்லை. இருந்தாலும் உன்னை பார்க்கும்போது அதை நம்பாமையும் இருக்க முடியல. சரி, இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லு. சார், இந்த புக்குக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு சார். சரண் இப்போ எங்க இருக்கான்னு எனக்கு நிச்சயம் தெரிஞ்சே ஆகணும். இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீ ஒரு காரியம் பண்ணணும். அது உன்னால முடியுமா? இப்ப இருந்து 24 மணி நேரத்துக்குள்ள அடக்கம் பண்ண சவத்தை தேடிப்போ.
அந்த சவத்தை சுத்தி கட்டி இருக்கிற துணியிலிருந்து கொஞ்சம் துணியை கொண்டு வா சொல்ற. என்ன தெரியுதுன்னு பார்த்து சொல்லு. ஏய் பயப்படாத பயப்படாத, என்ன தெரிஞ்சு சொல்லு. இந்த கதை சாமிவேல் நாடார் கிட்டேருந்து தான் தொடங்குது. அவர் வீட்டுக்கு பக்கத்தில் குடியிருக்க ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணும்போது சாமிவேல் நாடார் குடும்பத்தையே அருவாமனையால் வெட்டி பழி தீர்த்துக்கிட்டா. விடிஞ்சதும் வீட்டு வேலைக்கு வந்த வேலைக்காரி வீட்டில் இருந்த நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தப்பிச்சு போக முயற்சி பண்ண. என்னாச்சு, நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, நீங்க வரீங்களா இல்லையா? சாரி கேராங், நான் நினைச்ச மாதிரி நீங்க அழகா அந்த பிரச்சனையில மனசுடைஞ்சு வந்துட்டு இருந்த அந்த பொண்ணு வேலைக்காரி கார் ஏத்தி கொண்டுட்டா. என்ன பண்றதுன்னு தெரியாம
சாமியல் நாடார் அடிச்சு குடோன்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டா. குடன் பாத்ரூம் கிளீன் பண்ண வந்த ஒருத்தன் அவன்கிட்டேருந்து தப்பிக்க முடியாமல் ப்ளீஸ் சேவ் மீனு ரத்தத்தால் செவத்தில் எழுதி வச்சுட்டு செத்துட்டான். அவனும் போலீஸ்க்கு பயந்துட்டு தூக்கில் தொங்கிட்டான். இதை விட்டுடுமா, திரும்ப இதை தேடி போகாத, அது உனக்கே ஆபத்தா முடியும். இது விஷயமா, இனிமே என்னை தேடி வர வேண்டாம். எங்கடி போன நீ, தப்பிச்சு போலன்னு பாக்குறியா? வா. சரண், thank you.
உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வேண்டாம். எங்கள் அப்பாட்ட நான் கூட்டிகிட்டு போகிறேன். எங்கள் அப்பா யாரை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாரோ அவளையும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என் வீட்டுக்கு நான் சொன்ன அந்த ரெண்டு பேரும் இவங்க தான்ப்பா. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. சார் இதுலேயும் சார் உங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? ஓஎஸ் எனக்கு ஒன்று நல்லா புரிஞ்சு போச்சு. நீ தான் அவனை லவ் பண்ண, நீ அவனை கல்யாணம். ஏய் எங்க போற? ஏய் நில்லுங்கடி, எங்கடி போறீங்க? ஏய் நில்லுன்னு சொல்றேன்ல. உன் செலக்ஷன் நல்லா இருக்கும்னா நானே லவ் பண்ணேன். உனக்கே வேணானா? எனக்கு இருக்குடி. நில்லுங்கம்மா நில்லுங்க. கோடி